அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஒண்டர்சார் ஃபிலிம் வரும் வெர்ஷன் 9 இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த வீடியோ எடிட்டிங்கில் வந்து ரொம்ப பிகினராக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. ஆனால் இதில் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வந்து நான் முடிஞ்சளவு கவர் பண்ணிடுறேன். யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் சேர்த்து ஒரு ஆல்பம் மாதிரி மேக் பண்ணணும், ஒரு சாங் ஆட் பண்ணணும், இது மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி போகணும் அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் பிளான் பண்ணல. எனக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறேன். ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணிடுவேன். அதில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஒண்டர்சார் ஃபிலிமோரா. ஃபஸ்ட்டு வந்து இந்த இருக்க அந்த சாஃப்ட்வேர் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வந்து சைஸ் பெரிய சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அது உங்கள் லேப்டாப்பில் வந்து ஸ்பீடை பொறுத்து இந்த எடுத்துக்கிற டைமிங் வந்து வேரி ஆகலாம். இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, லோட் ஆனதுக்கப்புறம் வர்ற ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து இது தான். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் லைப்ரரியை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் லைப்ரரி என்னதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சு சேவ் பண்ணி வச்சுருந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இந்த சைடில் வரும். இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபிலிமோரா 9 ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து வராது, இது மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வைடு ஸ்க்ரீன், இன்ஸ்டாகிராம், போர்ட்ரேட், ஸ்டாண்டர்ட், சினிமா இது மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து நார்மலாக வந்து இதில் 16:9 தான் இருக்குது. நம்ம யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ் இதெல்லாம் வந்து இந்த ரெசல்யூஷனில் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காண்டி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா 1:1 ஸ்கொயர் ஷேப்பில் இது வந்து வந்துடும். போர்ட்ரேட் இந்த வைடு ஸ்க்ரீன் அப்படியே திருப்பி வச்ச மாதிரி போர்ட்ரேட்டில் வந்து இந்த இது. அப்புறம் அந்த சினிமா இதெல்லாம் வந்து வேறு ரெசல்யூஷன். இது வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து சினிமா, அதாவது நம்ம படத்தில் பார்க்குறோம்ல அந்த ரெசல்யூஷன் இருந்தது. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து வைடு ஸ்க்ரீனில் வந்து ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இந்த மற்ற ரெசல்யூஷனில் ஒர்க் பண்ணணும்னா கூட இங்கே சொல்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பொருந்தும். இந்த ரெசல்யூஷன் மட்டும் மாற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். வைடு ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ண உடனே வந்து இது வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆன்லைனில் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுது, அதாவது இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி காட்டுது. இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதான் வந்து நம்ம உங்களுக்கு ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணணுன்னு இருக்கிற ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு இந்த பொதுவாக வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இது தெரிஞ்சிருக்கும். எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே இது மேக்ஸிமம் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு மெனு பார், நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்த ப்ராஜெக்டை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறது, மீடியா இம்போர்ட் பண்ணுறது, எல்லாமே வந்து இந்த இதில் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த இதில் இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மேலே இந்த மெனு பார் வந்து அவ்வளோவா பயன்படுத்த மாட்டோம். சரி, இந்த இது வந்து நமக்கான ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம். இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த இடம் வந்து மீடியா பேனல். நம்ம என்னென்ன இந்த ஒரு வீடியோ இருக்குன்னா அதில் வந்து வீடியோஸ் இருக்கும், அப்புறம் வந்து இமேஜஸ் இருக்கும், அப்புறம் வந்துட்டு ஆடியோ யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல தான் இம்போர்ட் பண்ணி வைக்கணும். அதாவது உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்து இந்த இடத்துல தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்க எல்லா வீடியோவுமே வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பேனல். செகண்ட் பேனல் வந்து இந்த இது ப்ரிவியூ பேனல். அதாவது நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிற வீடியோஸ், ஃபோட்டோஸ், ஆடியோஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து எல்லாமே வந்து ப்ரிவியூ ஆகும், அப்படி தெரியும் உங்களுக்கு. கடைசியாக இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் எடிட்டிங் பண்ணுறீங்க இல்லையா, எடிட் பண்ணுற எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் பண்ணணும். சரி, இப்போ ஒன்றுனா வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த இம்போர்ட் கீழே இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ், இம்போர்ட்டே மீடியா ஃபோல்டர்னு இருக்குது. இதான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள். இப்போ இந்த இதில் வந்து நிறையா மீடியா ஃபைல்ஸ் நான் வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இப்போ அது வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து இம்போர்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் ஏ மீடியா ஃபோல்டர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா, அதே மாதிரி டெஸ்க்டாப்புக்கு போகிறேன், அந்த நியூ ஃபோல்டர் 2 இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்மளால் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கிற முடியும்.
சரி, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலைன்னா அப்படின்னா இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மீடியாவில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ரைட்டு. இப்போ வந்து இப்போ நம்ம இங்கே வந்து தேவையில்லாத மீடியாவை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை டெலீட் பண்ணுறதுக்கு வந்து ஒன் டைம் அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்கலாம். இல்லைனா அதை கிளிக் பண்ணி கீபோர்டில் வந்து டெலீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட அதை வந்து டெலீட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நான் எல்லா மீடியாவை வந்து டெலீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து எம்டியாக இருக்கா. இப்போ வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த எல்லா ஆடியோவையும் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் வந்து வீடியோ எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்டர் கிளிக் பண்ணி இங்கே வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து தேவையான வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேசிக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வீடியோவுக்கும் அடுத்த வீடியோவுக்கும் வந்து கண்டினியூட்டி வர்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதோ இல்லை வந்து ஒரு யூடியூப் வீடியோவோ பண்ணுற மாதிரி இது வந்து பேசிக்கான எடிட்டிங் எல்லாருமே வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வைக்கணும்னு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல கேட்குது இல்லையா, இது என்னதுன்னா நான் ப்ராஜெக்ட் செட்டிங் வந்து 1080p 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வச்சுருக்கேன். ஆனால் நான் எடுத்திருக்க வீடியோ வந்து 60fps இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த மேட்ச் டு மீடியா கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் வீடியோ வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்கோ அதுபடி உங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங் வந்து மாறிடும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீடியோ மாதிரி மாறிடும். அப்போ உங்களுடைய வீடியோவோட குவாலிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதுதான் வந்து ப்ரிஃபரபிள். இது வந்து எல்லோரும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்து இந்த இதில் தம்ப்நெயில் போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து இது வந்து சைஸை குறைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஆரமாக இருக்க மாதிரி வந்துடும். அதை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணிங்கன்னா இது வந்து இதோடைய சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. இப்போ அதவே நீங்கள் ரைட் சைடு ட்ராக் பண்ணிங்கன்னா வந்து அதிகமாகிட்டே போகும். இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல வந்து ஆரமாக இருக்குது, இந்த இது இருக்கு இல்லையா ப்ளஸ் மைனஸ் ஐக்கான், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் இது வந்து சைஸ் கூடும் குறையும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு சைஸில் இந்த சைஸில் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்து வந்து இந்த வீடியோ வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ அப்படியே ட்ராக் பண்ணி இதுக்கு பக்கத்தில் வச்சிடலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. அதே மாதிரிலாம் நீங்கள் வந்து எத்தனை வீடியோ பண்ணுறீங்களோ எல்லா வீடியோவையும் வந்து இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ரைட். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து தேவையில்லை, இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல டெலீட் இருக்கு இல்லையா, டெலீட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து போயிடும். இல்லைனா அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கீ இருக்கும் உங்களுடைய கீபோர்டில் இருக்கும், அந்த கீயை கிளிக் பண்ணினாலும் அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிட்டு போயிடும். இது வந்து வீடியோவை டெலீட் பண்ணுறதுக்கான வழிகள். சரி, இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வேணும்னா இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த சிசர் மாதிரி இருக்குல்லையா, அந்த சிசரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ண போர்ஷன் வந்து தனியாக பிரிஞ்சிடும். நீங்கள் இதை டெலீட் பண்ணணுமா இதை டெலீட் பண்ணணுமான்னு முடிவு பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஈஸியாக டெலீட் ஆயிடும். இதை வந்து நம்ம ஒருத்த வந்து கிராப் கட் பண்ணுறதுக்கான வழி. சரி, இப்போ வந்து இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த போர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணிடுங்க. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு டெலீட் பண்ண வேண்டிய இடம். இப்போ அதை மட்டும் நீங்கள் டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஆயிடும். ஓகே, இவ்வளோ தான் வந்து டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வேறு என்ன நம்ம மேக்ஸிமம் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு ஆடியோ ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஒராலே வந்துட்டு சில ஆடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருக்கிற மீடியா எல்லாமே வந்து நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து ப்ளே ஆகும். இதுதான் வந்து ப்ரீவியூ பேனல் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். திருப்பி நான் ஒரு வந்து சில ஆடியோஸ்லாம் போட்டு காட்டுறேன். ஓகே, இந்த ஆடியோ உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆடியோ அப்படியே ட்ராக் பண்ணி இந்த வீடியோவுக்கு கீழே வச்சிடலாம். இல்லை உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து நீங்கள் வந்து வச்சுக்கிடலாம். ஓகே,
இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் இருக்கு இல்லையா ஆடியோ, அவங்க பேசுகிற ஆடியோவை விட இந்த சவுண்டு, இந்த நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண இந்த ஆடியோ வந்து சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சவுண்டை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அந்த ஆடியோ மேலே கொண்டு போனீங்கனாலே வந்து ஒரு கை மாதிரி, அந்த சிம்பிள் மாதிரி இது இல்லையா, 0 dB அப்படின்ற மாதிரி இருக்குது, அது வந்து அந்த சவுண்டை குறிக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே இறக்குனீங்க அப்படின்னா சவுண்டு குறைஞ்சிரும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். முன்னாடி இருந்ததை விட சவுண்டு வந்து குறைஞ்சிருச்சு. சப்போஸ் நீ இந்த ஆடியோவோட சவுண்டு என்ன இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே தான் அப்படியே ரிவர்ஸில் பண்ணணும். அந்த இதில் கிளிக் பண்ணி மேலே வந்து நீங்கள் ஆடியோவை ஏற்றணும். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. இதுதான் ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. சப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு நிமிஷம் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல முடிய போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா. இது மாதிரி நேரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் ஆடியோ கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து ஃபேட் அவுட்னு இருக்கு, அதை ஃபேட் அவுட் கிளிக் பண்ணிங்க. ஃபேட் அவுட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆடியோ வந்து அப்படியே மைல்டாக குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்படியே கட் ஆகும். நீங்கள் டப்புன்னு முடிகிறத விட இது மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து கேட்குறவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். சரி ஓகே, இந்த மீடியாவில் வந்து வேறு என்ன இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம ஓன் ஆடியோ, இது வந்து நான் தனியாக ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. இப்போ இந்த இதை வந்து இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மியூசிக் ஆட் பண்ணுறது இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஓன் ஆடியோ வந்துட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறேன். உங்கள் வீடியோ காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே வச்சுருக்க வீடியோவுக்கும் இந்த ஆடியோவுக்கு வந்து சம்மந்தம் இல்லை, வேறு வேறு ஆடியோ. இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக இந்த நீங்கள் இது வந்து கேமராவில் ரெக்கார்டான ஆடியோ இதில் இருக்கிறது. மோஸ்ட்லி வந்து கேமராவில் டைரெக்டாக ரெக்கார்ட் ஆகிற ஆடியோ வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. தனியாக ஏதோ ஒரு மைக்கோ இல்லை வந்து வேறு ஒரு ஃபோனை வச்சு நீங்கள் வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இதில் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். அது எப்படி மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஆடியோ பீக்கெலாம் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி கோடு கூட இருக்கு இல்லையா, அதையும் இங்கே வர்ற பீக்கையும் நீங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிற முடியும். இல்லைன்னா இன்னொரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து வீடியோவையும் உங்கள் தனியாக ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளாப், அப்படி ஒரு கிளாப் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் நார்மலாக வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஆடியோவில் இப்படி வீடியோ எடிட்டிங் பண்ண உட்காடுறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நீங்கள் கிளாப் பண்ணுறீங்க இல்லையா அந்த பீக் மட்டும் தனியாக தெரியும். அந்த கிளாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன கேப் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் கிளாப்பை மட்டும் மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதாவது உங்கள் தனி ஆடியோவில் இருக்கிற அந்த கிளாப்பில் கிளாப்புடைய பீக்கையும் உங்கள் வீடியோவில் வந்து ரெக்கார்டான அந்த ஆடியோவையும் அந்த ஆடியோவில் இருக்கும் இல்லையா பீக்கு கிளாப் பண்ணுறதுக்கு வந்து தனியாக ஒரு பெரிய பீக் மாதிரி வந்துடும். அது ரெண்டையும் வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அடுத்து நீங்கள் வந்து அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம். மற்ற எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கிற முடியும். மெர்ஜிங் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வழி இது. ஓகே, இப்போ வந்து இந்த ஆடியோவையும் மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ வேறு என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, ஒரு இமேஜை கூட அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும். இதில் வந்து ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் வந்து நீங்கள் இங்கே எடுத்து வைக்கலாம். இமேஜ் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி டியூரேஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த இமேஜ் வந்து 5 seconds இருக்குது. இமேஜுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த இமேஜ் வந்து இழுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த இமேஜை பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோ வந்து அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா வீடியோன்றது வந்து ஒரு டியூரேஷன் அளவுக்கு தான் நம்மளால் வந்து நம்ம வந்து எடுத்துருப்போம். ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ இவ்வளோ தான் நம்ம வந்து எடுத்துருப்போம். ஆனால் இமேஜ் வந்து அப்படி கிடையாது, எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் இழுத்து வச்சுக்கலாம். இது இப்படி பண்ணாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமேஜ் வந்து இழுத்து வைக்கிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதே டியூரேஷன் கிளிக் பண்ணுங்கள். டியூரேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதிலேருந்து ஒரு 60 seconds அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். அவ்வளோ நேரத்துக்கு வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இது மாதிரி வந்து நீங்கள் இமேஜ் வச்சு ப்ளே பண்ணலாம்.
வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்புறம் இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து ஃபிலிமோராவில் இருக்கிற ஆடியோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்றும் அவசியமே கிடையாது. நீங்கள் தனியாக கூட ஆடியோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து எந்த ஒரு ஆடியோ சாங்கும் தனியாக இல்லை. நீங்கள் இந்த ஆடியோவை எப்படி இதில் இம்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மெத்தடு தான் இதுவும். இப்போ இது ஒரு சாங்குன்னு மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்களேன். இந்த சாங் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா வந்து உங்கள் வீடியோக்குள்ளேயே உங்கள் வீடியோ ஓடுறப்பே வந்து அந்த சாங்கு வந்து ப்ளே ஆயிரும். இன்னொன்று வந்து இந்த யூடியூப் வீடியோ போடணும் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸு என்னென்னா, நீங்கள் வந்து ஆடியோ சாங் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதில் வீடியோவில் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க, அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சினிமா படத்தில் வர்ற ஆடியோ, அதாவது பாடல்கள் இருக்குல்லையா, அதுக்கெலாம் வந்துட்டு சிலர் வந்து காப்பிரைட்டை வாங்கி வச்சுருப்பாங்க. அது மாதிரி காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கிற ஆடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த யூடியூப் வீடியோ மூலியமாக வர்ற உங்களுக்கு வர்ற அந்த ரெவன்யூ வந்து அந்த ஆடியோ சாங்குடைய ஓனருக்கு போயிடும். அப்போ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எந்த யூஸுமே இல்லாத மாதிரி ஆயிரும். இல்லைனா சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலே வந்து பிளாக் கூட பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அது மாதிரி சினிமா பாடல்கள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அந்த அவங்களுடைய காப்பிரைட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து படித்து பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஃபிலிமோரால இருக்கிற ஆடியோ இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ஃப்ரீ. நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் யூசேஜ் கூட பண்ணிக்கலாம். வேறு என்ன பண்ணலாம், அடுத்து வந்து இந்த டைட்டில்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த மீடியா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணணும், எப்படி அதில் யூஸ் பண்ணணும், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து இந்த ஆப்ஷன் வேறு இருக்குது. நீங்கள் இப்படி வியூ பண்ணிவிட்டு, வியூ வந்து இப்போதைக்கு லார்ஜ் தம்ப்நெயின் வியூவில் இருக்குது, நிறையா உங்களுக்கு வந்து நிறையா மீடியா இருக்குது அப்படின்னா லிஸ்ட் வியூவில் மாற்றிக்கோங்க. இது மாதிரி வந்து சிம்பிளாக வந்துடும். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இதுவும் இதில் இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ். அடுத்து வந்து ஆடியோ பார்த்தாச்சு. ஆடியோ வந்து ஃபிலிமோராவில் இருக்கிற டிஃபால்ட் ஆடியோஸ், இது இல்லாமல் நீங்கள் வந்து மீடியாவில் இம்போர்ட் பண்ணி கூட ஆடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டைட்டில்ஸ் பார்க்கலாம். டைட்டில் வந்து இப்போ இதில் வந்து இது இந்த கஸ்டம் ஓப்பனர்ஸ் டைட்டில்ஸ், லோவர் தேர்ட்ஸ், சப் டைட்டில், எண்ட் கிரெடிட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஃபிலிமோராவில் வந்து டிஃபால்ட்டாக வர்ற டைட்டில்ஸ். அதாவது டெக்ஸ்ட்லாம் பார்க்குறீங்க இல்லையா நீங்கள் ஒரு வீடியோவில். இந்த மீடியான்றது வந்து நான் வந்து தனியாக டவுன்லோட் பண்ணது, எல்லாத்துக்குமே பணம் கட்டி டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபிலிமோரால். ஆனால் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரி ஓகே, ஆல் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஆடியோ எல்லா டெக்ஸ்ட்டு டைட்டில்ஸுமே வந்து இதில் வந்துடும். இப்போ நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி அது வந்து ப்ரிவியூ ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் நீங்கள். சரி, இந்த இதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணி பார்க்குறேன். இதை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அங்கே வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் இங்கே வைக்கிறேன். இப்போ அதில் வந்து வர்ற டைட்டிலை வந்து நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ அதை இங்கே இது பண்ணிவிட்டு என் பேரை டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து நிறையா ஃபாண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிறதே வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன இது மேட்ச் ஆகுமோ அந்த ஃபாண்ட்டை தான் வந்து அவங்க அந்த இதில் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். அதனால் அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ரொம்ப நல்லது. அடுத்து கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சுருக்கமாக முடிச்சதுனால இங்கேயே முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு நிமிஷம் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் அவங்க கொடுத்துருக்க ஸ்பேஸை விட்டுட்டு தாண்டி வெளியில் போய்கிட்டு இருக்கு. இப்போ இது மாதிரி நேரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து நீங்கள் ஃபாண்ட் சைஸை வந்து குறைக்கலாம். 13 இருக்கு, 12 ஆகுனீங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனா இதை வந்து நீங்கள் வந்து இப்படி மினிமைஸ் பண்ணலாம். இது மாதிரி வந்து சைஸை குறைக்கலாம். இந்த ப்ளஸ் மாதிரி வருது இல்லையா, இந்த இப்போ இங்கே எந்த இடத்துல வந்துச்சு, அது என்னதுன்னா நீங்கள் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நகட்டுறீங்க, வேறு சைடில் நீங்கள் நகட்டுறீங்க அப்படின்னா சென்டராக வைக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்டிக்கலாக சென்டர் ஆகிடுச்சு, இப்போ ஹரிசாண்டலாக சென்டர் ஆகிடுச்சு. அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தான் இந்த இதை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக சென்டராக வைக்கணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வைக்க விருப்பம் இல்லை, மேலே வைக்கணும் அப்படின்னா சென்டராக எந்த இடத்துல சென்டராக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்போது வந்து நீங்கள் இப்படி நகட்டிகிட்டே வர்றப்ப இந்த இடத்துல தான் சென்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த டெக்ஸ்டானுக்கு எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா இதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, வேறு என்ன அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளிமோராவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்றுனா ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து புரியும். சரி, இப்போ வந்து சப்டைட்டில் ஆட் பண்ணலாம். சப்டைட்டிலே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சப்டைட்டில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ சப்டைட்டில் வந்து உங்களுக்கு வண்டி செஞ்சு காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட் இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு, சவுண்டை நான் குறைச்சி வச்சிடுறேன். இந்த இடத்துல வர்றப்போ வந்து கரெக்டாக அந்த சப்டைட்டில் வந்து வந்துடும். இது இந்த சப்டைட்டில் வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, தமிழில் பேசி வீடியோ பண்ணிவிட்டு அது வந்து மற்ற ஸ்டேட்டு மக்களும் மற்ற ஏதாவது தமிழ் இல்லாத மற்ற மக்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த சப்டைட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு அப்படியே வந்து சப்டைட்டில் டைப் பண்ணி இங்கே வந்து போட்டுடலாம். சரி, ஓகே, லோவர் தேர்ட்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து இப்போ உங்களை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதே அப்போ வந்து இதை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை வந்து இதை வந்து எடிட் பண்ணிவிட்டு ஐஏஎஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். இங்கே வந்து அவருடைய பேர் நேம் ஆஃப் தி பர்சன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது தள்ளி வெளியில் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறணும். இது மாதிரி அதே மாதிரி இதே நீங்கள் வந்து இந்த சைடு ட்ராக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு இதில் ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தேவையோ அந்த தேவைக்கேற்ற மாதிரி உங்கள் வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ இந்த டைட்டில்ஸை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த இது வந்துட்டு சில டைட்டில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைட்டில்ஸுமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு வேறு டைட்டில்ஸ் இதில் இல்லாத ஆடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து இந்த ஃப்ளிமோரா ஆன்லைன் ஃப்ளிமோரா பேக்ஸ் தனியாக இருக்கும். ஆன்லைனில் எல்லாமே பணம் கட்டி வாங்கணும். அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பேக் வாங்கிட்டிங்கனாலே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த டைட்டில்ஸ் இப்போ இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த மீடியாலே பார்த்தீங்கன்னா இந்த சாக் போர்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நான் தனியாக வாங்கினது. இது வந்து ஒரு எஜுகேஷன் பேக் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்கைஃபை பேக் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து தனியாக இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றிலையும் நான் வந்து எடிட் பண்ண முடியும். இப்போ இந்த மண்டே எடிட் பண்ணி வேறு வைக்க முடியும். இது மாதிரி வந்துட்டு இந்த டைட்டில்ஸ் பேக்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் வேறு என்ன நான் டவுன்லோட் பண்ணாதான் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பணம் கட்டி டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஒரு பேக் வாங்கினீங்கனாலே அதில் டைட்டில் இந்த ஆடியோ டிரான்சிஷன் எஃபெக்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த டிரான்சிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓரளவுக்கு இந்த டைட்டில்ஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். ட்ரான்சிஷன் வந்து பார்க்கலாம். இந்த ட்ரான்சிஷன் என்னதுன்னா இப்போ வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு இல்லையா, அடுத்த வீடியோ வந்து அப்படியே டக்குன்னு மாறிடுச்சு. அப்படி மாறக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்லைடு மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த பார் அப்படின்ற ட்ரான்சிஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ரெண்டு வீடியோவுக்கும் சென்டரை வந்து நீங்கள் அதை வந்து வச்சிடணும். அதாவது இந்த வீடியோட எண்டுலேயும் அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ரெண்டுக்கு இடையில வந்து இதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு தெரியுதா ஒரு மாதிரி இப்படி வந்துச்சு இல்லையா, அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவுக்கு சேஞ்ச் ஆகிறப்ப இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரி, இதை உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். வேறு எக்கச்சக்கமான டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த இது நல்லாயிருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் இந்த டிரான்சிஷனை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது மாதிரி வந்து நீங்கள் டிரான்சிஷனையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மீடியான்னு வருது இல்லையா, இதெல்லாம் வந்து நான் தனியாக டவுன்லோட் பண்ண டிரான்சிஷன் பேக். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இது தனி வீடியோ ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டிரான்சிஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்போ இதை இம்போர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதை பண்ண முடியுது, ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுது அந்த டிரான்சிஷன் ஆனது தெரியுதா? இது மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுதான் டிரான்சிஷன். ஒரு வீடியோவுக்கும் அடுத்த வீடியோவுக்கும் இடையில அந்த சேஞ்சஸ், ஒரு வீடியோவில் அந்த அடுத்த வீடியோ மாறுது இல்லையா, அந்த சேஞ்சஸ் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்றத அதுதான் அந்த டிரான்சிஷன் அப்படின்றது. இதில் வந்து நீங்கள் ஃபிலிமோரா யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்னென்ன டிரான்சிஷன் வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டேன். இந்த எஃபெக்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த சினிமாட்டிக்காக காட்டணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதை அப்படியே இம்போர்ட் பண்ணி அந்த வீடியோக்குள்ளே வச்சுருங்க. எந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வேணுமோ, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை நார்மலாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு இருக்குது, நார்மலாக ஒரு ஃபோனில் ஷூட் பண்ண ஒரு வீடியோ இது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஃபெக்ட் ட்ராக் பண்ணி இந்த வீடியோ மேலே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி டிம்மான கலர் மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் மூவி, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கைஃபை பேக் வேணால் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ இந்த இதை எடுத்து வந்து இந்த இடத்துல வந்து நான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குல்ல சைடெல்லாம். இது மாதிரி வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணதில்லை. என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணுறப்போ வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துக்கங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்களே, அந்த எஃபெக்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ கடைசியாக வந்து இந்த எஃபெக்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் ப்ளஸ் இஜெட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து டிலீட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ண எஃபெக்ட் வந்து இந்த இது, இந்த டிம்மான எஃபெக்ட். அது திரும்ப ஒரு கண்ட்ரோல் இஜெட் அப்படின்னா அதுவும் போயிடும். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி அண்டூ ஆப்ஷன் வேறு இருக்கும். அண்டூ ஆப்ஷன் வந்து ரைட் கிளிக் பண்ணதில் இல்லை. சரி ஓகே, நீங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இஜெட்டுவே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரி ரைட்டு, இப்போ வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதில் இவ்வளோ தான் வந்து சொல்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு வீடியோவுக்கு மேலே இந்த எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இந்த எஃபெக்ட்ஸில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து வந்து இந்த எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸுன்றதும் கிட்டத்தட்ட அந்த எஃபெக்ட்ஸ் மாதிரி தான். இப்போ இந்த வீடியோ ஓடிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை தூக்கி மேலே வச்சிட்டிங்கன்னா, இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்போ வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த இது இருக்கு. இப்போ இந்த எஃபெக்ட் வந்து நான் இங்கே வந்து வைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு, இந்த வீடியோ மேலேயே அந்த எஃபெக்ட் வந்து ப்ளே ஆகிடுது. சரி, எஃபெக்ட்ஸில் இது வந்து எலமெண்ட். எலமெண்ட்டுனே இதுக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இது வந்து உங்கள் வீடியோ ஃபைலு. இந்த வீடியோ ஃபைலுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு எலமெண்ட் வந்திருக்கு. இது ஒரு தனியான ஒரு இது, அதனால தான் தனி எலமெண்ட் அப்படின்றதுனால தான் இது வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கடைசியாக வீடியோ முடித்ததுக்கப்புறம் இது வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து ஓகே, இது என்னன்னு பார்க்கலாம் லைட்டாக. நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதில்லை எந்த வீடியோலையும். இப்படி கொடுத்துட்டீங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து இந்த வீடியோக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து இப்போ நீங்கள் எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு வீடியோ வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணி இதில் வச்சுட்டேன். அடுத்து இன்னொரு வீடியோவை இம்போர்ட் பண்ணி இதில் வச்சுட்டேன். அப்போ ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஒரே வீடியோவிலே வந்துட்டு நீங்கள் ரெண்டு தனித்தனியாக, இது வந்து நிறையா நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து அந்த எண்ணெய் இருந்தால படத்தோட, இந்த சைடு வந்து அஜித் பேசிக்கிட்டு இருப்பார், இந்த சைடு வந்து அருண் விஜய் பேசிக்கிட்டு இருப்பார். இது மாதிரி ஒரே ஸ்க்ரீனில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு சீனை காட்டுறதுக்கு வந்து இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து யூஸ் ஆகும். இதிலே வந்து 1:2 இருக்குது. இது மாதிரி 1:2 வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது, 1:2 இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த 1:2, 3:4 வந்து நீங்கள் கூட ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, பஞ்சதந்திரம் அப்படின்ற படத்தில். அது இன்னும் ஒரு 5 எஃபெக்ட் இருக்கும். இதில் 5 ஒரு ஆள் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ஃபிலிம் ஸ்டாக்ஸ் அப்படின் இருக்கு இல்லையா, இந்த ஃபிலிம் ஸ்டாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரௌசருக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, அதனால் வந்து எனக்கு இது ஓப்பன் ஆகாது. இந்த ஃபிலிம் ஸ்டாக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வேறு டைப் ஆஃப் என்னென்ன புதுசான ஆடியோ, டைட்டில், ட்ரான்சிஷன், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட், இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் ஃபிலிமோரா ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஃபிலிம் ஸ்டாக்ஸ் அப்படின்றது. இந்த எல்லாத்துலேயுமே இந்த ஃபிலிம் ஸ்டாக்ஸ் அப்படின்றது வந்து இருந்திருக்கும், நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன், இது இருந்திருக்கும். ஓகே, நான் அதில் வேறு என்ன மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இப்போ இது கிளிக் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேபேக் குவாலிட்டி அப்படின்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ப்ளேபேக் உங்களுக்கு வந்து ஸ்லோவான கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளேபேக் குவாலிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு 1:16 வச்சுக்கோங்க. இதனால் என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் வீடியோ குவாலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நான் இதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேபேக் குவாலிட்டி கொடுத்து ஃபுல் கொடுத்துட்றேன். இது என்ன அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து என்ன குவாலிட்டியில் 1080p அப்படியே அதே 1080p வந்து இது வந்து ப்ளே ஆகும். உங்களுக்கு ஸ்லோவான கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டருடைய ஸ்பீடை பொறுத்து இதை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் வைக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ப்ளேபேக் வந்து கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் இந்த 1:4, 1:8, 1:16 இதெல்லாம் வந்து கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து ப்ளேபேக் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளேபேக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு என்னதுன்னா நீங்கள் ஃபுல் குவாலிட்டியில் வைக்கிறப்ப உங்களோடது வந்து பழைய ஸ்லோ பிசியாக இருந்தால் அது வந்து இந்த இதை வந்து இந்த ப்ரிவியூ வந்து அது காட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவோம் கம்ப்யூட்டர். இப்போ இந்த ப்ளேபேக் குவாலிட்டி வந்து நீங்கள் குறைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அதால் வந்து ப்ளே பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஜூம் லெவல் இருக்குது. நான் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா இந்த ஜூம் உங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணி ப்ரிவியூ பண்ணி பார்க்குறதே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக என்ன தெரியுது, நம்ம ஸ்க்ரீனில் என்ன தெரியுது அப்படின்றத பார்க்குறதுக்காண்டி தான் இதை வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதனால் எப்போயுமே வந்து டீஃபால்ட்டாக ஃபிட் அப்படின்றதுலேயே வந்து வச்சுருங்க. வேறு என்ன இருக்குது, ஸோ சேஃப் ஜோன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து உங்கள் ஃப்ரேம், ஒரு ஃப்ரேம் மாதிரி காட்டுது இது. இதே வந்து நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் இதெல்லாம் வந்து வேணாம். ஓகே, வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபிலிமோராவில் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு ட்ராக், இதுக்கு பேரில் வந்து ட்ராக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த இது வந்து வீடியோ ட்ராக், நம்ம ஆட் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து இதில் வந்து வரும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஃபிலிம் மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்துட்டு வீடியோ ட்ராக்ஸ். இந்த மியூசிக் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு ஆடியோ ட்ராக்ஸ். உங்களுக்கு இது பத்தலை அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ட்ராக்கோ அல்லது வந்து ஆடியோ ட்ராக்கோ வந்து வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆடியோ ட்ராக் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு புது ஆடியோ ட்ராக் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த ஆடியோ வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இன்னொரு ப்ளஸ் கொடுத்துட்டு இன்னொரு ஆடியோ ட்ராக் ஆட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் எத்தனை ஆடியோ ட்ராக்கோ எத்தனை வீடியோ ட்ராக் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். சரி, இப்போ வந்து இந்த வீடியோ ட்ராக்கும் இந்த வீடியோ ட்ராக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த மேலே இருக்கிற இந்த வீடியோ ட்ராக் வந்து கொஞ்சம் சின்னசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து இவ்வளோ எடுத்து வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சிறுசாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐக்கான் மாறுது இல்லையா, ஆரம் மார்க்காக மாறுது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து எவ்வளோ உங்களுக்கு பெருசாக வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் மேக்ஸிமம். இப்படி நீங்கள் பெருசாகிறதுல என்ன யூஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து நல்லா விசிபிளாக தெரியும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருந்த எல்லா மீடியா ஃபைல்ஸையும் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த வீடியோவுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இதை.
ஓகே. அடுத்து வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் வேணும் அப்படின்றதையும், இமேஜ் வேணுமா இல்லை வீடியோ வேணுமா அப்படின்றதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இந்த இமேஜ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் பேக்ரவுண்டில். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். க்ரீன் ஸ்க்ரீன் எந்த ஃபுட்டேஜில் இருக்கோ அந்த ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த எந்த இமேஜ் பின்னாடி, அதாவது இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்க இடத்துல எந்த இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அதையும் இம்போர்ட் பண்ணணும். இதில் ஒரு இது சின்ன ஒரு என்ன இதெல்லாம் இதில் வந்து என்னென்னா, நீங்கள் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கிற ஃபுட்டேஜ் வந்து மேல் லேயரில் இருக்கணும், ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கிற லேயரில் தான் இந்த என்ன இமேஜ் பின்னாடி வேணுமோ அது இருக்கணும். அப்போ வந்து இதை நான் கீழே எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபுட்டேஜை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. இந்த இமேஜோடைய ஒரிஜினல் கலர் வந்து உங்களுக்கு வந்து தெரியலை இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப அதை ரைட் கிளிக் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆஃப்செட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து அந்த அதோடைய ஒரிஜினல் கலர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த இங்கே இருக்கிற பாடி இந்த இதுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த இமேஜ் வந்துடாமையும் பார்த்துக்கிறோம். இப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை வந்துட்டு அந்த இமேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து, ஏன்னா நீங்கள் வந்து வேறு ஒரு வீடியோ ஃபைலில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ ஃபைலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதில்ல, அதில் வந்து லைட்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த கைக்கு பதிலாக அவங்க ஃபேஸ் கூட உள்ள நுழையலாம், இது மாதிரிலாம் இருக்கும். அப்போ அதுக்கெலாம் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீனுடைய எஃபெக்டை வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டாலரன்ஸை குறைச்சிங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டாலரன்ஸை குறைச்சிங்க அப்படின்னா அந்த இமேஜோடைய ஒப்பாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதை வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அது அவங்க கொடுத்த லெவலில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. எட்ஜ் திக்னஸ்னா இங்கே இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்லையா, அந்த ஆப்ஜெக்டோடைய எட்ஜு உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தா தெரியுதா, இந்த இது இந்த ஒரு மாதிரி அவுட்லைன் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதுதான் அந்த எட்ஜ் திக்னஸ் அப்படின்றது. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஓகே, எட்ஜ் ஃபெதர் அப்படின்னா இந்த எட்ஜில் இருக்கிறவருடைய அந்த 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 ஆப்ஜெக்டுடைய எட்ஜு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம், இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதா, ஒரு மாதிரி ஃபேடராக இருக்கு இல்லையா. இதுதான் இப்போ நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு சின்ன டிப்ஸ், இந்த க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, நீங்கள் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜ் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவில் பாருங்களேன், இப்போ இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன், க்ரீன் ஸ்க்ரீனையும் ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட் க்ரீனாக இருக்குது, ஃபுல்லாக வந்து ப்ளெயினான க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் ஒரு துணியை வச்சு க்ரீன் ஸ்க்ரீன் பண்ணுறவங்களாக இருக்கலாம், லோ பட்ஜெட்டாக இருக்கலாம், அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் நிழல் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே படாமல் பார்த்துக்கணும். அது மாதிரி வந்து நீங்கள் வீடியோ வந்து ஷூட் பண்ணணும். அது ஏற்ற மாதிரி லைட்டிங் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் லைட்டிங் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது, நிழல் படக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனோட அந்த க்ரீன் கலரில் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸோ இல்லை உங்கள் உடம்புலேயே எந்த ஒரு பாகமும் க்ரீன் கலரில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இமேஜை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, பேக்ரவுண்டில் போடுறீங்க இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வந்துடும். அப்போ அது க்ரீன் ஸ்க்ரீன் போட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் வேஸ்ட் ஆயிடும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜ் வந்து ரெடி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ளெயினான க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, எடிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஓரளவுக்கு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்துட்டு நான் நம்ம ஃபுட்டேஜே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோன்லேயே வந்து எடுத்திருப்பாங்க, அதனால் வீடியோ வந்து ரொம்ப ஷேக்கான மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது, அவ்வளோவா ஷேக் ஆகலை. இருந்தாலும் அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுக்காண்டி நான் சொல்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டெபிளைசேஷன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இதில் வந்து நீங்கள் இதிலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஓடிட்டுருக்குல்ல, இது ஓடி முடிஞ்சோடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து ஷேக் ஆகாமல் அது வந்து மாற்றி கொடுக்கும்.
நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு, வேணும்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் வந்து, இந்த இதுக்கு தேவையில்லை அப்படின்னா இன்னொரு டிப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறப்பே ஒரு நிலையான ஒரு இடத்துல ஒரு ஒரு கிம்பலோ அல்லது ஒரு ட்ரைபாடோ இது மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி உங்கள் வீடியோ வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ஷேக் ஆகாமல் முடிஞ்சாலும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இதுக்கான தேவையே கிடையாது. இப்போ அந்த உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்டெபிலைஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் லிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கரெக்ஷன் இருக்கு இல்லையா, கலர் கரெக்ஷன் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வீடியோ வந்து கொஞ்சம் எக்ஸ்போசர் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா என்கிட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது, அது மாதிரி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கு இல்லையா, அப்போ வந்து சரியாக வந்து அதுக்கு எக்ஸ்போசர் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இல்லை. அப்போ இது மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபேஸ் எப்போ தெரியுது, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஃபேஸ் அவ்வளோ இருட்டாக இருக்குது. அப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்கு இல்லையா, உங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து சேஞ்ச் ஒயிட் பேலன்ஸ் ஆட் பண்ணுங்களா, ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கலர்லாம் மாறுதா, இதுதான் பண்ணணும்னு நான் சொல்லலை. இது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, இப்போ எக்ஸ்போசர் ஆட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் ஒரு மாதிரி உங்கள்கிட்ட டல்லான இமேஜில் வந்து பிரைட் ஆகும், அதே மாதிரி பிரைட்னஸும் ஆட் பண்ணலாம், கான்ட்ராஸ்ட் குறைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி இது வந்து உங்கள் ஃபுட்டேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த கலர் கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் வந்து இதில் கீ ஃப்ரேம்ஸ்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு இதுக்கும், இப்போ இந்தலேருந்து இது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும்னு தனித்தனியாக அவங்களால் வந்து கலர் கரெக்ஷன் வந்து பண்ண முடியும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் எடிட்டிங். பேசிக்காக வந்து இப்போதை இதை மட்டும் தெரிஞ்சுங்க, கலர் கரெக்ஷன் ஒன்று இருக்குது அவ்வளோதான். வேறு என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த இப்போ இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் அப்படின்றத வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கரெக்டாக ஒன் அப்படின்றது வந்து 100%. அதாவது நம்ம என்ன அந்த வீடியோ வந்து எந்த ஸ்பீடில் ஷூட் பண்ணோமோ அந்த ஸ்பீட்லேயே வந்து இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 13% வந்து அதிகப்படுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த இவ்வளோ தூரத்துக்கு இருந்த அந்த வீடியோ ஃபைல் வந்து இங்கே வரைய போயிடுச்சு. ப்ரிவியூ பண்ணி பார்க்குறேன், அது பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஓடும். இது வந்து இந்த ஃபிலிமோராவில் வந்து நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பிசியில் வந்து இது வந்து கரெக்டாக ப்ளே ஆகாது. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி, அதாவது வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இதோடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அன்டைட்டில் அப்படின்ட்டு இருக்குது. அப்படியே என்னதுன்னா இந்த வீடியோ ஃபைலை வந்து நான் சும்மா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வந்து இதை நான் சேவே பண்ணலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேவ் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பண்ண எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் ஆயிரும். அதனால் வந்து அப்பப்போ சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கிளிக் பண்ணியும் நீங்கள் சேவ் பண்ணலாம், இல்லைனா ஃபைலில் போயிட்டு சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். நான் வந்து இந்த டுட்டோரியல் கொடுத்ததுனால டுட்டோரியல் அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த பேரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபைலில் போயிட்டு அதே மாதிரி சேவ் அஸ் சேவ் ப்ராஜெக்ட் அஸ் இருக்கு இல்லையா, சேவஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேரை வந்து மாற்றிக்கிடலாம். இப்போ நான் வந்து வேறு ஏதோ ஒரு பேரை போட்டுட்டு நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி சேவ் பண்ணிக்கிறதுனால என்ன யூசேஜ் அப்படின்னா, டக்குன்னு பவர் கட் ஆகிறப்ப வந்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஃபைல்ஸை வந்து மிஸ் ஆகாமல் வந்து இது வந்து நீங்கள் அடுத்து வந்து எடுத்துக்கிடலாம். ஓகே, வேறு ஏதாவது ஆப்ஷன் மிஸ் பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. இந்த இதில் வந்து ஓகே, இப்போ வந்து இந்த இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரல இல்லையா, ஓரளவுக்கு தான் கட்டாகி வந்திருக்கு. சரி, இப்போ வந்து இது இதை என்ன பண்ணலாம் அப்படின்ற, இதை வச்சு எதாவது பண்ணலாமான்னு பார்க்கலாம். இந்த இது நான் இப்போ டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து பிளாக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது. இப்போ ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ராப் டு ஃபிட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ண என்னாச்சுன்னா உங்களுக்கு தெரியுதா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கிருச்சு. இப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து இந்த இமேஜ் வந்து வந்திருக்கு. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கிற முடியும். க்ராப் அண்டு ஜூம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எவ்வளோ தேவையோ, இப்போ இதுதான் வந்து இந்த இமேஜோடைய ஃபுல் இது, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இது வந்து நீங்கள் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
எந்தெந்த ரெசல்யூஷனில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த போர்ட்ரேட் ஷாட்டு அப்புறம் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து 1:1 இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இப்போ சப்போஸ் நீ வந்து இது மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப் இமேஜ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் இதான் அந்த கிராஃப்ட். உங்களுக்கு வந்து இந்த ரெசல்யூஷன் கரெக்டாக தெரியல அப்படின்னா அந்த கிராஃப்ட் டு ஃபிட் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வீடியோடைய செட்டிங் உங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங் ஏற்ற மாதிரி இது வந்து மாறிடும். ஓகே, வேறு என்னன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் 90 டிகிரி இல்லையா இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். வேறு என்ன ஆப்ஷன் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இருக்குது அப்படின்னா இந்த ரைட் கிளிக் பண்ணுற ஆப்ஷன்ஸில் வந்து அவ்வளோதான் இருக்குது. கலர் டியூனிங் இதெல்லாம் இருக்குது. க்ராப் அண்ட் ஜூம், ஸ்லிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் கொடுத்த எஃபெக்ட் வந்து வேணாம் அப்படின்றதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நான் கண்ட்ரோல் ப்ளஸ் இஜெட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த ஆப்ஷன் இருக்குது, அண்டூ ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் எஃபெக்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதையும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வீடியோ ரெண்டு வீடியோ ஃபுட்டேஜையும் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த கலர் கரெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து நான் பாட்டுக்கு ஏதோ எஃபெக்ட்லாம் வந்து போட்டுறேன்னு வச்சுக்கலாம். நிறைய எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ அதுக்கான எஃபெக்ட்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் ஆகிருச்சு. இந்த வீடியோவில் ஆட் ஆகலை, இதில் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு. இதை வந்து நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த காப்பி எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, நான் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன எஃபெக்ட் கொடுத்தீங்களோ அதே எஃபெக்ட் இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். திரும்ப ஒருக்க பண்ணுற அவசியம் இல்லை. திரும்ப இப்போ இந்த இதில் காப்பி எஃபெக்ட் கொடுத்தாச்சு இல்லையா, பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து நீங்கள் என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிங்களோ அதே எஃபெக்ட் வந்து இதிலே வந்து ஆட் ஆகிடும். நான் வந்து ஏற்கனவே நல்லா இருந்த வீடியோவை வந்து இது மாதிரி மோசமாக எடிட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்க வேண்டி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த அட்ஜஸ்ட் ஆடியோ இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆடியோ ஃபைலை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இதில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேட் இன், ஃபேட் அவுட். இந்த ஃபேட் அவுட் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஃபேட் இன் எதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபேட் இன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்பைக் மாதிரி வந்துருக்கு இல்லையா அது, அப்போ அதே மாதிரி ஃபேட் அவுட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயே வந்து வந்துடும். அப்படின்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகுறப்ப தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வீடியோ வந்து ரொம்ப சவுண்ட் வந்து கம்மியாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி முடிகிறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்லோவாகி முடியும். இதுதான் இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிட்ஸ்லாம் நீ யூஸ் பண்ண தேவையில்லை அதிகமாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக அந்த ஆடியோ கேட்கும். தெரியுதா உங்களுக்கு வந்து பிட்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். வேறு ஈக்குவலைசர் ஆப்ஷன் இருக்குது. ஈக்குவலைசர் வந்துட்டு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபைல் ஒரு அதாவது சாங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஈக்குவலைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸும் உங்களுக்கு வந்து பண்ணிக்கிற முடியும். இது வந்து ஒழுங்காக மியூசிக் தெரிஞ்சவங்களால தான் இது வந்து பண்ண முடியும். இந்த டிபிலாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆடியோ ஃபைலை வந்து வித்தியாசமாக கேட்க வைக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் இதில் வந்து நாய்ஸ் ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் நாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வீக் மிட் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து இன்னொன்று வந்து உங்கள் ஆடியோ ஃபைல் வந்து அஃபெக்ட் ஆகுதுனால இப்போ வீக் வந்து ஓகே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த பிட்சை வந்து நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு வந்து இதில் ஆடியோ வந்து ரெடியூஸ் இந்த நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதை விட உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ ஃபைலில் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த ஆடியோ ஃபைலை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட் ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, இன்னும் வந்து பெரிய எஃபெக்ட் எதுவும் இல்லை, அதனால் வந்துட்டு திரும்ப அட்ஜஸ்ட் ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட்லேயே மிட் கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். அதே இது நான் இப்போ அதே மாதிரி அட்ஜஸ்ட் ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இது வந்து இப்போ புரியும், தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். மேக்ஸிமம் திரும்ப அட்ஜஸ்ட் ஆடியோ கொடுத்துட்டு இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் ஐஸ்வே வந்து நான் வந்து எடுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ்ஷு அந்த காத்தடிக்கிற சவுண்டு வந்து உங்கள் பேக்ரவுண்டில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் ஐஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்காண்டி வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொரு வந்து இதில் நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் யூஸ் பண்ணுறப்ப உங்களுடைய ஆடியோவுடைய குவாலிட்டியும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்பவே நாய்ஸ் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கெலாம் வந்து அவசியமே கிடையாது. ஓகே, இன்னொன்று வந்து இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிட்டாச் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீடியோவையும் ஆடியோவையும் தனித்தனியாக பிரித்து விட்ரும். ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு மியூட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து சுத்தமாக கேட்காமல் இருக்கும். இது வந்து இந்த மியூட் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திரும்ப வந்து நான் இதை கிளிக் பண்ணி அண்டு ஆப்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதே தான் திரும்ப இந்த மெனு பாரில் இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க அதிகமாக அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஓகே, வேறு ஏதாவது ஆப்ஷன் மிஸ் பண்ணிட்டேன்னா, இது வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோல். நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறப்ப இந்த ப்ரிவியூவில் வந்து வால்யூம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த இந்த இது இருக்குல்ல, இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன். உங்கள் ப்ரிவியூ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணாம்னா திரும்ப வந்து நீங்கள் வெளியிலே வந்துடலாம். இது வந்து ஹெல்ப் டூல். ஹெல்ப் டூல் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டுக்குள்ள தான் கனெக்ட் ஆகும். இப்போ நான் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்றதுனால வந்து இந்த வார்னிங் வந்து எனக்கு காட்டுது. ஓ, இந்த ஆப்ஷன் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இவ்வளோலாம் எடிட் பண்ணிவிட்டு இது என்னது அப்படின்னா, இந்த பட்டன் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் எவ்வளோ ஃபைலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தாலும் கரெக்டாக அதை வந்து ஃபிட் பண்ணி கொடுக்குது. ஒரு நிமிஷம், ஃபுல் எல்லா வீடியோவும் நான் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதை நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சுருப்பீங்க. இந்த வீடியோ தான் ஃபுல்லாக தெரியுது. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா வீடியோவையும் வச்சு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வச்சுக்கிற முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து எடுத்து கொடுக்குது. இப்போ தான் நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வேறு இது என்னென்னா ஆடியோ மிக்சர். இது வந்துட்டு இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க. இது ஒரு வீடியோ ட்ராக், இது ஒரு ஆடியோ ட்ராக் அப்படின்னு இருக்குது இதில் வந்துட்டு. ஓகே, அப்போ இது இருக்கு இல்லையா, இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஆடியோ மிக்சிங் பண்ணிக்கிற முடியும். இப்போ வீடியோ, இது வந்து வீடியோ ட்ராக் ஒன்று, இது வந்து வீடியோ ட்ராக் டூ, ஒன் டூ இருக்குல்ல, இது வந்து ஆடியோ ட்ராக் ஒன்று. இப்போ இதோட ஆடியோ மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும், இதோட ஆடியோ வந்து சுத்தமாக தேவையில்ல, இதோட ஆடியோ வந்து கம்மியாக இருக்கணும், இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டீரியோ வேணுமா, சரவுண்ட் சிஸ்டம் வேணுமா, இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரியோ அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறோம் இல்லையா, அந்த ரெண்டு சைடு காதுலேயும் ஆடியோ கேட்கும். இந்த ரெண்டு சைட்லேயுமே ஒரே மாதிரியான ஆடியோ வந்து கேட்கும். இது இல்லாமல் மோனோ ஆடியோ வேறு இருக்குது, அது வந்து சிங்கிள் சைடு மட்டும்தான் கேட்கும். அதாவது லெஃப்ட் ஆர் ரைட் ஏதாவது ஒரு சைடு மட்டும்தான் கேட்கும். ஸ்டீரியோ வந்து ரெண்டு சைடும் கேட்கும். இந்த சரௌண்ட் சிஸ்டம் வந்துட்டு இந்த 5.1 அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சரௌண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு 5.1 ஆடியோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சுற்றி சுற்றி கேட்கும். அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோவை ரொம்ப எஃபெக்டிவாலாம் இருக்காது, ஏன்னா இதுக்குன்னே தனியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அடோபி அடாசிட்டின்னு நினைக்கிறேன் அந்த சாஃப்ட்வேர் பேர். அது மாதிரி சாஃப்ட்வேர்லாம், அந்த ஆடியோ மிக்சிங்க்குன்னு தனியான சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. இது வந்து அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அது வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இதை நீங்கள் வந்து இதிலே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.
இந்த ரெக்கார்டிங் என்ன அப்படின்னா, நீங்கள் தனியாக சப்போஸ் ஒரு ஆடியோ நீங்கள் ஆடியோ ஷூட் பண்ணுறப்பே முடிஞ்சளவுக்கு எல்லா வீடியோ ஆடியோவையும் வந்து சாரி வீடியோ ஷூட் பண்ணுறப்பவே வந்து எல்லா ஆடியோவையும் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் ஏதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ மைக்ரோஃபோன் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ கூடயே வந்து நீங்கள் சேர்த்துடலாம். இந்த ஆப்ஷன் வேறு இருக்குது. அடுத்து வந்து இது வந்து டைம் ஸ்டாம்பிங் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் டைம் ஸ்டாம்ப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்ஷன் சொல்ல மாதிரி பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு நிறைய வீடியோ சைஸ் ஒரு ஜிபி கணக்கில் இருக்க வீடியோ ஃபுல்லாக அதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து அதை தாங்காது. இதை ப்ரிவியூ வந்து இதால் பண்ண முடியாது. அப்போ வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, க்ரியேட்டிங் ப்ரிவியூ ரெண்டர் ஃபார் ஸ்மூத் பிளேபேக். இந்த பிளேபேக் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், ரொம்ப அதாவது அப்போ நம்ம வந்து அந்த வீடியோவை வந்து ஃபாஸ்ட் ஆகிட்டு அதை ப்ளே பண்ணி பார்த்தப்போ அதை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வந்து கம்ப்யூட்டர் திணறுச்சு இல்லையா. அப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்மூத்தான பிளேபேக் வர்றதுக்கு வந்து உங்கள் அந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அதை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, ப்ளேபேக் பண்ணுறதுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு வந்து இது மாதிரி ப்ரிவியூ பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த டெலிட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேப் இருக்குது. இதை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்பிள் டெலிட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து காணாமல் போயிடும். அதாவது இந்த ரெண்டு வீடியோ வந்து மெர்ஜ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்குது. ரைட் கிளிக் பண்ண ஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த இடம் தான் வந்து எம்டியாக இருக்குது. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்பிள் டெலிட் கொடுத்தீங்கன்னா அது வந்து போயிடும். ஓகே, வேறு ஏதாவது ஆப்ஷன் மறந்துட்டேனா. இந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து இதாயிரும். சரி, லைட்டாக வளர்கிறேன், ப்ரீ பிளான்ட் எதுவுமே நான் பண்ணலை. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இதில் ஜாயின் பண்ண எடிட் பண்ணி முடித்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வந்து தனி ஒரு வீடியோ ஃபைலாக வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆயிரும். அது இல்லாமல் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் டு யூடியூப்லாம் இருக்குது. இந்த விமியோ அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டீங்க, யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் யூடியூப்பில் தான் மேக்ஸிமம் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் இதில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாததுனால இப்போ வந்து அந்த ஆப்ஷன் வந்து நான் பண்ண முடியாது. நீங்கள் இந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் டு யூடியூப் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய யூடியூப் ஐடியை வந்து சைன்இன் பண்ண சொல்லும். இந்த வந்துருச்சு, எப்படி வந்துச்சு தெரியல, இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே வந்துருச்சு. இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டைட்டில், வீடியோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், என்ன கேட்டகரி, டாக்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்துட்டு ப்ரிஃபரபிள் கிடையாது. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பயன்படுத்த வேணாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. இது ஒரு இது நான் வேணான்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் இதெல்லாம். இது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு இது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வரலாம். இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்துட்டு இது வந்து இந்த ஒண்டர்ஸ்டார் ஃபிலிமோரா அப்படின்றது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் யூடியூபோட ஐடியா, அதாவது கூகுள் ஐடியை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து இந்த ப்ரைவேசி இது மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்க வேணான்றதான் என்னுடைய சாய்ஸு. உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, கடைசியாக வந்து ஒரு சில பாயிண்ட்ஸாக வந்து சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ஒண்டர்ஸ்டார் ஃபிலிமோரா அப்படின்றதோடைய விலை, ஒன் டைம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட விலை வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் இப்போ தான் ஒரு பிகினர், எனக்கு வந்து இந்த இவ்வளோ பணம் கட்டியெல்லாம் அந்த வீடியோ எடிட்டர் வந்து வாங்க முடியாது. ஆனாலும் வந்து நான் வந்து வீடியோ எடிட் பண்ணணும், அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த கேள்வி வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது எனக்கு என்கிட்ட. அது என்னென்னா, இந்த ஹிட் ஃபிலிம் எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்ற வீடியோ எடிட்டர், இல்லைனா லைட் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது மாதிரி இன்னொன்று வந்து டாவின்சி ரிசால்வ், ஷார்ட்கட், இது மாதிரி நிறைய ஃப்ரீ வீடியோ எடிட்டர்ஸ்லாம் இருக்குது. அது இப்போ இந்த ஃபிலிமோரா வீடியோ எடிட்டரில் வந்துட்டு நான் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன்.
சப்போஸ் இது எனக்கு வேணாம், எனக்கு வந்து ஃப்ரீ வீடியோ எடிட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ஹிட் ஃபிலிமு டைமென்ஸ் ரிசால்வ் இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோவுக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நான் அந்த வீடியோ வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து நிறைய டைம் வந்து எனக்கு செலவாகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போயும் வந்து உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் லோக்கலில் வந்து ஏற்கனவே வந்து யூடியூப் கிளிக் பண்ணதுனால டிஃபால்ட்டாக இது வந்துருச்சு. ஏன்னா எனக்கு எப்போயுமே வந்து லோக்கல் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். லோக்கலில் வந்துட்டு நீங்கள் என்ன ஃபார்மேட் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். MP4 தான் மோஸ்ட்லி, MP4 எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டிவைஸ் வந்து என்னதுன்னா நீங்கள் வந்து இப்போ இது வந்து லோக்கலாக ப்ளே பண்ணிக்கிறதுக்கு, யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ டிவைஸ் அப்படின்றப்போ வந்து நீங்கள் ஐஃபோனுக்குன்னு தனியாக, ஒரு ஒரு ஃபோனுக்கும் தனித்தனியாக வந்து எக்ஸ்போர்ட் ஃபைல் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதே இல்லை, லோக்கல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். வீடியோ எடுத்துகிட்டு ஃபிலிமோரா டுட்டோரியல் அப்படின்ற மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து உங்கள் ஃபைல் வந்து சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு நியூ ஃபோல்டர் 2 வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டேன். ஓகே, இந்த ரெசல்யூஷன் வந்து அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வந்து என்ன ப்ராஜெக்ட் செட்டிங்கில் ஒர்க் பண்ணிங்கன்னோ அதில் தான் அங்கே வந்து ரெசல்யூஷன் வந்து இதில் இருக்கும். சப்போ இந்த இடத்துல வந்து இந்த உங்கள் ஃபைல் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும். இது ரொம்ப அக்யூரேட்டாலாம் இருக்காது. எனக்கே சில நேரம் வந்து 200 MB காட்டும், ஆனால் வந்து எக்ஸ்போர்ட் ஆன ஃபைலை பார்த்தோம்னா 100 MB தான் இருக்கும். இது வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அவ்வளோதான். இந்த சைஸ் இந்த ஃபைல் சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெஸ்ட் பெட்டர் குட் இருக்கு இல்லையா, இது என்னென்னா உங்கள் ஆடியோட குவாலிட்டி. இந்த இடத்துல வந்து குட் கிளிக் பண்ண உடனே 6000 KBPS வந்துருக்கு. பெட்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து 8000 ஆகுது, பெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதோட அதிகமாகுது. அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ குவாலிட்டியும் சேஞ்ச் ஆகுது கீழே பார்த்தீங்கன்னா. ஓகே, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இதை வந்து ரெடியூஸ் கூட பண்ணிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீரியோ 5.1 மோனோ இது மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன இருக்கோ அதை வகை பண்ணி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த 200 MB 100 MB 300 MBன்றது வந்து இப்போதைக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஜியோவில் வந்து ஒரு நாளைக்கு 2 GB நெட் இருக்குது, அது வந்து வேஸ்ட்டாக தான் நிறைய பேர் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியான வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நல்ல விஷயமா இருக்கும். இந்த எனேபிள் GPU ஆக்சலரேட்டர் வீடியோ என்கோடிங் அப்படின்றத வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து கடைசியாக ஃபுல்லாக ரெண்டர் ஆகுது இல்லையா, அதாவது நீங்கள் ஆட் பண்ண எல்லாமே வந்து மொத்தமாக சேருது. இந்த இடத்துல வந்து CPU ஒர்க் பண்ணாமல் GPU வந்து ஒர்க் பண்ண வைக்கிறீங்க. ஏன்னா CPUவோட GPU வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதனால் இது மாதிரி வீடியோ எடிட்டிங் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து GPU யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேலையை முடிஞ்சிடும். எல்லா செட்டிங்ஸையும் முடிச்சாச்சு, கடைசியாக வந்து எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். இங்கே காட்டுற இந்த டைம் ரிமைனிங் இருக்குல்ல, இதுவும் வந்து ரொம்ப அக்யூரேட்டாலாம் இருக்காது. ஓகே, லாஸ்ட்டாக என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இது வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து இது வந்து நான் ப்ரீ பிளான்டாக என்னென்ன சொல்ல போகிறோன்றத நான் முதனாடி வந்து முடிவு பண்ணிவிட்டு வந்து நான் அதை வந்து பண்ணலை. ஆனால் என்னென்ன எனக்கு ஞாபகம் வருதோ அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தேன். இடையில வந்து அங்கங்கே வளர இருப்பேன், சாரி அதுக்கு வந்துட்டு. அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வந்து டிஸ்லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வந்து வீடியோ எடிட்டிங் வந்து பேசிக்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் என்ன சொல்லணும்னா, இந்த இதில் நான் வந்து ஏதாவது ஒரு இது இந்த எடிட்டிங்கில் வந்து ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் தனியாக வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடியுமோ உங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்குட்டிங் அப்படின்ற மாதிரி, அதான் இந்த சவுண்ட் ரிமைண்டர் அப்படின்றது. இல்லைனா நீ வந்து ஃபோனை இந்த கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் பண்ணிடு, இல்லைனா வந்து எதுவுமே பண்ண வேணாம், இது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துடலாம். மேக்ஸிமம் வந்து இந்த சவுண்ட் ரிமைண்டர் கொடுக்குறது வந்து நல்லது. இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் அந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.